முக்கிய செய்திகள். தேர்தல் தோல்வியால் சோனியாவை எதிர்த்து போர்க்கொடி. காங்கிரஸ் காரிய கமிட்டி இன்று கூடுவதால் பரபரப்பு. ஹிமாச்சல பிரதேசம் பக்கம் பார்வையை திருப்பும் ஆம் ஆத்மி. பஞ்சாபில் பதவியேற்பதற்கு முன்பே பகவந்த் மான் அதிரடி. ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு குறைந்த விலையில் வீடுகள். கட்டுமான நிறுவனங்கள் கை கொடுக்க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பின்றி கடந்த இரண்டாவது நாள். மக்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம் என அமைச்சர் எச்சரிக்கை. உக்ரைனில் குண்டு வீச்சால் பற்றி எரியும் உணவு கிடங்கு. முக்கிய நகரங்களை முற்றுகையிட்டுள்ள ரஷ்ய ராணுவம். வணக்கம். வணக்கம். ஐந்து மாநில தேர்தல் தோல்வி எதிரொலியாக காங்கிரஸ் கட்சிக்கான புதிய தலைவரை உடனடியாக தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் நான்கில் பாஜக வெற்றி பெற்றது. கோவாவை தவிர மற்ற நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது. குறிப்பாக திருமதி பிரியங்காவின் பொறுப்பில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் அக்கட்சிக்கு வெறும் இரண்டே இடங்கள் கிடைத்தன. காங்கிரஸ் ஆட்சி நடந்து வந்த பஞ்சாப் மாநிலத்திலும் ஆம் ஆத்மி வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி மற்றும் அவரது குடும்பத்தின் மீது விமர்சனங்களை எழுப்ப மீண்டும் தயாராகி வருகின்றனர். திரு குலாம் நபி ஆசாத் வீட்டில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் திரு கபில் சிபல், திரு மணீஷ் திவாரி, திரு ஆனந்த் சர்மா, திரு அகிலேஷ் பிரசாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காணொலி மூலமாகவும் அதிருப்தி தலைவர்கள் பலர் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இக்கூட்டத்தில் தேர்தல் தோல்வி குறித்தும் தலைமை மாற்றம் பற்றியும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. G23 என்று அழைக்கப்படும் 23 அதிருப்தி தலைவர்களை கொண்ட இக்குழுவினர் காங்கிரஸை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காமல் தற்போதைய தலைமை தாமதிப்பதாக புகார் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் காங்கிரஸ் தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் திருமதி சோனியா, திரு ராகுல், திருமதி பிரியங்கா ஆகியோரை தவிர்த்தால் காங்கிரஸை காப்பாற்றவே முடியாமல் போய்விடும் என்று கர்நாடக காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திரு சிவக்குமார் உள்ளிட்டோர் வாதாடி வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தல் தோல்வி பற்றி விவாதிக்க காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் இன்று மாலை 4:30 கூடுகிறது. அப்போது தேர்தல் தோல்விக்கு யார் பொறுப்பு என்பது பற்றியும் கட்சியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி சிலருக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அனைவருக்கும் பங்கு உண்டு என்றும் கட்சிக்காக முழு நேரமும் உழைக்கும் தலைவரை உடனே தேர்வு செய்ய வேண்டும் என்றும் கூட்டத்தில் குரல் எழுப்ப சில தலைவர்கள் தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் செப்டம்பர் மாதம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் தலைவர் தேர்தல் மற்றும் உள்கட்சி தேர்தல் ஆகியவற்றை விரைவில் நடத்தியாக வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதை அடுத்து ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பக்கம் ஆம் ஆத்மி கட்சியின் பார்வை திரும்பியுள்ளது. 2013 தலைநகர் டெல்லியில் மாநில கட்சியாக உருவெடுத்த ஆம் ஆத்மி 3வது முறையாக அங்கு ஆட்சி நடத்தி வருகிறது. அண்மையில் பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் களம் இறங்கிய அக்கட்சி மொத்தமுள்ள 117 தொகுதிகளில் 92 தொகுதிகளை கைப்பற்றி வரலாறு காணாத வெற்றி பெற்றது. பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் ஆம் ஆத்மி அரசின் முதலமைச்சராக திரு பகவந்த் சிங் மான் வரும் 16 பதவியேற்கிறார். கோவாவிலும் கால்பதித்து 2 இடங்களை பிடித்துள்ள ஆம் ஆத்மி அடுத்ததாக ஹிமாச்சல பிரதேச அரசியலிலும் கால்பதிக்க திட்டமிட்டுள்ளது. அங்கு நவம்பர் மாதம் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் டெல்லி மாநில சுகாதாரத்துறை அமைச்சருமான திரு சத்யேந்தர் ஜெயின் தெரிவித்தார். பஞ்சாப் மாநில தேர்தல் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஹிமாச்சல பிரதேசம் சிம்லாவில் நடந்த பிரம்மாண்ட பேரணியில் பங்கேற்ற அவர் இதனை கூறினார். ஆனே வாலே விதான்சபா எலெக்ஷன் கே அந்தர் ஆம் ஆத்மி பார்ட்டி ஹிமாச்சல் கே அந்தர் அப்னி சர்க்கார் பனாயேகி ஒரு எக் हिमाचल के अंदर जो काम होने चाहिए थे उन कामों को आगे बढ़ाया जाएगा. एजुकेशन के अंदर भी पिछले बहुत सालों से कुछ खास काम नहीं हुआ है, तो लोगों की जो मूलभूत सुविधाएं हैं उनकी तरफ ध्यान नहीं दिया गया है. हिमाचल பிரதேசத்தில் உள்ள 68 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று திரு சத்யேந்தர் தெரிவித்தார். சிம்லாவில் அடுத்த மாதம் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலிலும் பங்கேற்க ஆம் ஆத்மி முடிவு செய்துள்ளது. இதனிடையே பஞ்சாபில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே பல்வேறு அதிரடி முடிவுகளை ஆம் ஆத்மி கையில் எடுத்துள்ளது. முதற்கட்டமாக முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 122 முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பை திரும்ப பெற முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு பகவந்த் சிங் மான் உத்தரவிட்டுள்ளார். பல பகுதிகளில் காவல் நிலையங்கள் காலியாக உள்ள நிலையில் மாநிலத்தில் உள்ள 3.5 கோடி மக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதே முக்கியம் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார்.
ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு குறைந்த விலையில் வீடுகளை கட்டித்தர கட்டுமான நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 30வது அனைத்திந்திய கட்டுநர் மாநாட்டை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நாட்டை கட்டமைக்க மத்திய மாநில அரசுகளுடன் கைகோர்த்து செயல்படுவதாக கட்டுநர்கள் சங்கத்துக்கு பாராட்டு தெரிவித்தார். கட்டுநர்கள் கோரிக்கையை ஏற்று சால்வன்சி தொகையை மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக திரு ஸ்டாலின் அறிவித்தார். அகில இந்திய கட்டுநர் கழகத்தின் கோரிக்கையை பரிசீலித்து புதியதாக வகுப்பு 1A ஏற்படுத்தி சால்வன்சி 10 விழுக்காடாக, அதாவது 2.50 கோடி ரூபாய் எனவும், ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இதர வகுப்புக்கான சால்வன்சி அனைத்து நிலை ஒப்பந்ததாரர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் 30 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாகவும் குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கிறார். அரசின் நடவடிக்கைக்கு பதில் நடவடிக்கையாக ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் வீடுகளை கட்டித்தர கட்டுநர்கள் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்க கோரிக்கை வச்சீங்க, இப்ப நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்க போறேன். ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு குறைந்த விலையில் வீடுகளை கட்டித்தர நீங்கள் முன்வர வேண்டும். தொன்மை வாய்ந்த இந்த மையம் கட்டுமான பணிகளை தரத்துடன் செய்வதில் புகழ்பெற்ற நிறுவனம்னு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆகவே நீங்கள் இந்த அரசின் கட்டடங்களை தரமாக கட்டி கொடுத்து, வலிமைமிக்க கட்டடங்களாக கட்டி கொடுத்து, இந்த அரசுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், இந்த அரசுக்கு தூண் போல நீங்கள் துணை நிற்க வேண்டும். மக்களுக்கான ஆட்சி என்ற உணர்வோடு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறிய திரு ஸ்டாலின், எந்த சூழ்நிலையிலும் தம்முடன் உதவியாக வேண்டும் என்று கட்டுநர் சங்கத்தை கேட்டுக் கொண்டார். அந்த ஆக்கமும் ஊக்கமும் கிடைத்தால் நல்ல பல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கொரோனா தினசரி பாதிப்பு சரிந்து உயிரிழப்பு இல்லை என்ற நிலை வந்த போதிலும் மக்கள் அலட்சியம் காட்டாமல் கவனமாக இருக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். கொரோனாவை கொல்லும் பேராகுதம் தடுப்பூசி என வலியுறுத்தி வரும் தமிழக அரசு மாநிலம் முழுவதும் வாரந்தோறும் தடுப்பூசி முகாம்களை நடத்தி வருகிறது. இதுவரை நடைபெற்ற 23 மெகா தடுப்பூசி முகாம்கள் மூலம் 3,79,00,000 தடுப்பூசி டோஸுகள் செலுத்தப்பட்டுள்ளது. 24வது முகாம் மாநிலம் முழுவதும் 50,000 இடங்களில் நேற்று நடைபெற்றது. இதில் 5,65,494 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழக அரசு எடுத்து வரும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா தினசரி பாதிப்பு மளமளவென சரிந்து வருகிறது. இதனால் மக்களின் வாழ்க்கையும் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. இதனிடையே தமிழகத்தில் நேற்று முன்தினம் உயிரிழப்பு ஏதும் இல்லாத நிலையில் நேற்று 2வது நாளாக நேற்றும் கொரோனாவின் தாக்குதலுக்கு யாரும் பலியாகவில்லை. தமிழ்நாட்டில் கொரோனாவால் முதல் உயிரிழப்பு 2020 மார்ச் 25 ஏற்பட்டது. அதன் பிறகு அதே ஆண்டில் ஏப்ரல் 30 உயிரிழப்பு இல்லாத நாளாக இருந்தது. சுமார் 2 பிறகு கொரோனாவால் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என்ற நிலையை தமிழ்நாடு மீண்டும் எட்டியுள்ளது. எனினும் அலட்சியம் காட்ட வேண்டாம் என சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். இன்னமும் இந்த தொற்றின் வேகம் வீரியத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் குறைந்திருக்கிறது என்பதற்காகவே நேற்றைக்கு கூட இறப்பு என்பது பூஜ்ய நிலைக்கு வந்திருக்கிறது. மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்றாலும் கூட இன்னமும் நாம் ஓரிரு மாத காலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டியது என்பது அவசியமான ஒன்று. இதனிடையே தொற்று பாதிப்பில் இருந்து 265 பேர் நேற்று குணமடைந்த நிலையில் 1,301 பேர் சிகிச்சையில் உள்ளனர். சென்னை, கோவை, செங்கற்பட்டு தவிர 35 மாவட்டங்களில் 10 குறைவான அளவே தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அரியலூர், திண்டுக்கல், கரூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் தொற்று இல்லாத மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் புனரமைப்பு பணிகளுக்காக நகராட்சி பள்ளி மூடப்பட்டதால் பெற்றோரும் மாணவர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அங்கு சன்னதி தெருவில் உள்ள நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கடந்த 2019 மழலையர் மற்றும் ஆரம்ப பள்ளி தொடங்கப்பட்டது. 520 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட அந்த பள்ளி கொரோனா பரவல் காரணமாக சில நாட்களிலேயே மூடப்பட்டது. தொற்று குறைந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதை அடுத்து ஆரம்ப பள்ளியும் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வந்தன. 50 பழமையான பள்ளி கட்டடம் பழுதடைந்த நிலையில் இருந்ததால் அதனை இடிக்க நகராட்சி ஆணையாளர் உத்தரவிட்டதை அடுத்து பள்ளி மீண்டும் மூடப்பட்டது. இதனால் மாணவர்களை வரவேண்டாம் என பள்ளி நிர்வாகம் கூறியதால் பெற்றோர் செய்வதறியாது திகைத்தனர். 2 எக்ஸாம் எழுதாமே பசங்க பாஸ் பண்ணிட்டானுங்க. இப்ப இதுவும் பாஸ் பண்ணி செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியுமா? எக்ஸாம் எழுதுன தானே பசங்க படிச்சா தானே அறிய உங்களுக்கு நாலேஜ் வரணும். இப்ப இதுவும் பாஸ் பண்ணி செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனா என் பையன் என்ன இப்படி ஆகுவான், எப்படி செகண்ட் ஸ்டாண்டர்ட் போய் என்ன பண்ணுவான்?
தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஸ்கூலுமே பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த திருவண்ணாமலை இந்த ஸ்கூல்ல தான் படிக்க முடியும். பசங்க ரொம்ப சிரமம் பண்ணுங்கிறாங்க. பெற்றோர்கள் ரொம்ப இப்ப எக்ஸாம் எல்லாம் என்ன பண்ண போறான்னு தெரியல. என் பையன் ஒண்ணுமே தெரியாம வீட்டுல கொண்டுறாங்க, என்ன பண்ண சொல்றீங்க? மாணவர்கள் பயில மாற்று ஏற்பாடு செய்யாமல் பள்ளி கட்டடத்தை இடிப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய பெற்றோர் இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இதனிடையே மாணவர்கள் பயில விரைவில் வேறு இடம் ஒதுக்கப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் நகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விடுபட்ட 62 பதவி இடங்களுக்கான மறைமுக தேர்தல் இம்மாதம் 26 தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பூவிருந்தவல்லி, பன்ருட்டி, பட்டுக்கோட்டை, மதுரை மாவட்டம் திருமங்கலம், உசிலம்பட்டி, ஆம்பூர், அந்தியூர், குற்றாலம் உள்ளிட்ட இடங்களில் பெரும்பான்மையானவை பேரூராட்சி பதவிகளுக்கானது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் வேன் கவிழ்ந்ததையடுத்து தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கிடையே நேற்று 2 மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. தாழவாடியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு முட்டைக்கோஸ் ஏற்றிச் சென்ற வேன் 8வது கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் அதிமுக அதிருப்தி நிர்வாகிகள் திரு புகழேந்தி, திரு அன்வர் ராஜா, திரு ஓ பி ராஜா உள்ளிட்டோர் தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு புகழேந்தி, கட்சியில் இருந்து சொந்த தம்பியை நீக்கிய ஓ பி எஸ் தீர்மானம் நிறைவேற்றியவர்களையே நீக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். பாஜகவின் கதவுகள் அதிமுகவுக்கு மூடப்பட்டு விட்டதாக தெரிவித்த அவர், அழிவு பாதையை நோக்கி செல்லும் அக்கட்சியை பாதுகாக்க திருமதி சசிகலாவை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று கூறினார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் 150 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான நியமன ஆணைகளை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு உதயநிதி வழங்கினார். 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை 10,000 பணியிடங்களுக்கான முகாமில் ஏராளமானோர் பயன்பெற்றனர். அமைச்சர்கள் திரு ஆர் காந்தி, திரு சி வி கணேசன், சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஈஸ்வரப்பன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்தும் வகையில் 2.5 ஏக்கர் இடத்தில் ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. நிலத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள கைதிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. இயற்கை முறை விவசாயத்திற்கான உர தேவைக்காக ஆடு, மாடு, கோழி, முயல் ஆகியவையும் கைதிகளால் பராமரிக்கப்படுகின்றன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சின்ன வாகை குளத்தில் 10 ஆண்டுகளாக கேட்பாரற்று கிடக்கும் குளியல் தொட்டி, சமுதாய கூடம், கால்நடை மருத்துவமனையை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாழடைந்த கட்டடங்கள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அசோக்குமார் என்ற மாணவரிடம் கூடுதலாக வசூலித்த கல்விக் கட்டணத்தை வட்டியுடன் திருப்பி வழங்குமாறு தண்டலத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடும்பத்தின் முதல் பட்டதாரியான பட்டியலின மாணவருக்கு அரசு உதவித்தொகை வழங்கியதை மறைத்து 4 ஆண்டுகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக மாணவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். திருவள்ளூர் அருகே ஊத்துக்கோட்டையில் மாவட்ட கூட்டுறவு பண்டக சாலையின் கீழ் செயல்படும் பாரத் எரிவாயு சிலிண்டர் விநியோக மையத்தில் நடந்த 18 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கில் அதிமுக நகர செயலாளர் கந்தசாமி உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். 2013-2017 ஆண்டுகளில் மானியத்தில் மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அங்கு பணியாற்றிய இளநிலை உதவியாளர் எழிலரசன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் இழிவாக பதிவிட்ட விவகாரத்தில் மற்றொரு முறையும் மன்னிப்பு கேட்பதாக உயர்நீதிமன்றத்தில் நடிகர் எஸ் வி சேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்வதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கம்பம் சுற்றுவட்டாரத்தில் மா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மருந்து தெளிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா பரவலால் 2 ஆண்டுகளாக சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்துள்ளனர். கம்பம், கூடலூர், உத்தமபாளையம், புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கரில் செந்தூரம், காசா, மல்கோவா, பங்கனப்பள்ளி, கல்லாமை உள்ளிட்ட ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. அழிந்து வரும் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கும் வகையில் உதகையில் நடைபெற்ற பாரம்பரிய விதை திருவிழாவில் நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியின விவசாயிகள் கலந்து கொண்டனர். ரசாயன உரங்களால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் இயற்கை விவசாயத்தின் பலன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், கிழங்கு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. தூத்துக்குடியில் நடைபெற்ற சத்துணவு ஊழியர்கள் சங்க மாநாட்டில் காலமுறை ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம் வழங்க கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அரசுக்கு சத்துணவு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஓசூரில் தொழிலாளர்களை பணி நீக்கம் மற்றும் பணியிட மாற்றம் செய்த ஆலை நிர்வாகத்தை கண்டித்து AITUC தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த நவம்பர் மாதம் முன்னறிவிப்பின்றி நிரந்தர தொழிலாளர்கள் 9 பேரை இடமாற்றம் செய்ததும் 6 பேரை பணி நீக்கம் செய்ததும் சட்டத்திற்கு புறம்பானது என்று தெரிவித்த சங்கத்தினர் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக கூறினர். பொள்ளாச்சி அருகே கோட்டூர் பழனியூர் மாக்காளியம்மன் கோயில் தேரோட்டத்தின் போது எதிர்பாராத விதமாக தேர் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பக்தர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். தீயணைப்புத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக குண்டமிறங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சியில் சட்டவிரோதமாக வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த 500 பச்சை கிளிகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். கிழப்புதூர் குருவிக்கார தெருவில் கிளிகள் விற்கப்படுவதாக புகார் வந்ததை அடுத்து ஆய்வு செய்த வனத்துறை அதிகாரிகள் 12 வீடுகளில் பச்சை கிளிகள் முனியாஸ் குருவிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். கிளிகளை வைத்திருந்தவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் பள்ளிவாசல் அருகே புதிய டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் அரிமளம் கே புதுப்பட்டி சாலையில் மறியல் நடத்தினர். ஏற்கனவே 2 கடைகள் இருக்கும் நிலையில் புதிய கடையால் பாதிப்பு அதிகரிக்கும் என கூறியவர்களுடன் பேச்சு நடத்திய வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை மறுநாள் முதல் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை மறுநாள் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வரும் 16ஆம் தேதி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடனும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்க இன்று கூடும் செயற்குழு கூட்டத்தில் சோனியா காந்திக்கு எதிராக குரல் கொடுக்க மூத்த தலைவர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் வீடுகளை கட்டித்தர கட்டுமான நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உக்ரைனில் உணவு பதப்படுத்தும் சேமிப்பு கிடங்கை ரஷ்ய ராணுவம் குண்டுவீசி தகர்த்ததால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.